இந்த மாதம் இறுதியில் நடக்கவிருக்கிற இலங்கைக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடரிலிருந்து இந்திய அணியின் சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருநாள் தொடரில் ரோஹித், கோலி, பும்ரா உள்ளிட்ட வீரர்கள் விளையாட மாட்டாங்கன்னு தகவல் வெளியாகியிருக்கிற நிலையில இந்த தொடரில் இந்திய அணியோட கேப்டனா KL ராகுல் செயல்படுறதும் உறுதியாகியிருக்கு. இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடருக்கு கேப்டனா செயல்பட இருக்காரு ஹர்திக் பாண்டியா. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான T20 தொடர் குறித்து இந்திய அணியின் நட்சத்திர பவுலரான ஸ்ரேயங்கா பாட்டீல் நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. இது தொடர்பா ஸ்ரேயங்கா பாட்டீல் வெளியிட்டிருக்கிற இன்ஸ்டா பதிவுல, சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நாங்க எதிர்பார்த்ததை விட ரசிகர்களின் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. மேலும் தான் பவுலிங் செய்ய வரும்போது ரசிகர்களின் கொண்டாட்டம் என்னை வெட்கப்பட வைத்ததாக சொல்லியிருக்காங்க ஸ்ரேயங்கா. இந்த போட்டியை நேரில் காண 10,000 அதிகமான ரசிகர்கள் குவிஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து பந்து வீச்சாளரான ஜிம்மி ஆண்டர்சன் கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கரை புகழ்ந்து பேசியிருக்கார். இது தொடர்பா பேசின ஆண்டர்சன், தான் பார்த்ததிலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேனா அது சச்சின் தான் அப்படின்னும், நான் பந்து வீசினதிலேயே மிகவும் கடினமான பேட்ஸ்மேனும் சச்சின் தான் சொல்லியிருக்காரு. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3rd T20 போட்டியில 23 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு இந்திய அணி. இதன் மூலம் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல 150 வெற்றிகளை பதிவு செய்த முதல் அணி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு இந்திய அணி. T20 போட்டிகள்ல அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளின் பட்டியல்ல 142 வெற்றிகளோட பாகிஸ்தான் 2rd இடத்திலும், 111 வெற்றிகளுடன் நியூசிலாந்து அணி 3rd இடத்திலையும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.